ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். 1952 சங்கர ஜெயந்தியில் ஆனந்த தாண்டவபுரத்தில் பெரிவா பஞ்சாயதன பூஜையோட சிறப்பையும் அதோட அவசியத்தையும் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணினான். அதை கேட்டு பல பேர் பஞ்சாயதன பூஜையை ஸ்ரத்தையாக பண்ண ஆரம்பித்தா. முன்னாலுமே எல்லார் நிலையமாக எல்லார் வீட்லேயும் இருக்கும், அது இருந்தால் கூட அதில் நம்ம கவனக்குறைவனால அதில் ஸ்ரத்த இல்லாத பண்ணாத இருந்துக்கலாம். அவள்லாம் திருப்பி உற்சாகத்தோடு பண்ண ஆரம்பித்தா. அப்படி பூஜை இல்லாதவாள்லாம் இதை வாங்கிட்டு அது மாதிரி பஞ்சாயதன பூஜையை பண்ண ஆரம்பித்தா. இப்படி இந்த பஞ்சாயதன பூஜையிலேயே முருகனையும் சேர்த்துண்டு ஷண்மதத்துக்கும் சேர்ந்து ஆறு தெய்வங்களையும் நாம் வழிபட்டு பலன் அடையணும் அப்படின்னு பெரிவா அதெல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு அதெல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு 1952 ஜூன் மாதம் தர்மபுரத்துக்கு விஜயம் பண்ணினான். தர்மபுரத்தில் ஒரு பெரிய சைவம் இடம் இருக்குது, அந்த தர்மபுரம் ஆதீனத்தோட அழைப்பை ஏற்று பெரிவா தர்மபுரத்தில் போய் 3 நாளைக்கு அங்கே இருந்தா. ரொம்ப பெரிய வரவேற்பு, பெரிவாளுக்கு அபரிமிதமான மரியாதைகள்லாம் பண்ணி அங்கே அவளை உபச்சாரம் பண்ணினா. அப்படி இருக்கிறதே இந்த தர்மபுரம் ஆதீனத்தோட பல மணி நேரம் பெரிவா தனிமையில் நம்ம சனாதன மதத்துக்கு என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன கைங்கரியம் பண்ணணும், ஜனங்களுக்கு எப்படி பக்தி வளர்கிறதுக்கு என்னென்ன தொண்டு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணினா. இது உலகத்துக்கே ஒரு பெரிய பிரயோஜனமாக பிற்காலங்களில் நடைமுறைக்கெல்லாம் கொண்டு வரப்பட்டது. அப்படி தர்மபுரம் விஜயத்தை முடிச்சுட்டு பெரிவா யாத்திரை பண்ணிட்டு இருக்கிறதே நமக்கு முக்கியமாக சனாதன தர்மத்தில் நமது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டதில் ஒன்று பூர்த்த தர்மம் அப்படிங்கிறது. இந்த பூர்த்த தர்மம் அப்படின்னாலே குளம் வெட்டுறது, கிணறு வெட்டுறது, இது மாதிரி சோஷியல் சர்வீஸ், சமுதாயத்துக்கு சர்வீஸ் பண்ணுறது பூர்த்த தர்மத்தை சேர்ந்தது. அதில் முக்கியமானது குளம் வெட்டுறது. குளம் வெட்டுறது அப்படின்னா பழைய குளங்கள் இருந்தால் அதை தூத்து போய் இத்து போய் அப்படி இல்லாமல் இருந்திருக்கும், உபயோகம் இல்லாத இருந்திருக்கும், அதை தூர்லாம் வாரி அதை செக் பண்ணிட்டு அதை திருப்பி உபயோகப்படுத்துகிறாப்பில் பண்ணுறது. அப்படி குளம் இல்லாத இடத்துல திருப்பி புதுசாகவே குளம் வெட்டுறது, இது மாதிரி தர்மங்கள்லாம் நமது சாஸ்திரத்திலேயே சொல்லியிருக்கு. காரணம் இன்னைக்கு தண்ணி கஷ்டம் இன்னி கஷ்டம் அப்படிலாம் என்னெல்லாமோ பேசிக்கிறோம் நாம, இதுக்கெல்லாம் காரணம் நாம் இந்த சாஸ்திரம் சொன்னதெல்லாம் புறக்கணித்து அந்த தர்மப்படியெல்லாம் எல்லாத்துலையும் சாஸ்திரத்தில் எப்படிலாம் சொல்கிறது, நீர்நிலைகளெல்லாம் எப்படி பாதுகாக்கணும் அப்படின்லாம் சொல்கிறது, நதியில் ஸ்நானம் பண்ண பொறுத்தே எப்படிலாம் நடந்துக்கணும் நாம், அதில் எச்ச துப்பக்கூடாது, அந்த நதியில் போகிறாப்பில் நாம் மலமூத்திர விசர்ஜனெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படி பலவிதமான சொல்கிறது. காரணம் இந்த பொல்யூஷன்லாம் இல்லாத இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான், எல்லோருக்கும் உபயோகமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பல விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நாம் அதெல்லாம் கவனித்தோம்னாலே நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வராது. இதெல்லாம் மனசில் வச்சுன்னு பெரியவா என்ன பண்ணால் அந்த பூர்த்த தர்மத்தை திருப்பி உற்சாகமாக திருப்பி கிளப்பி விடணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்கள்லாம் சொன்னான். அப்போது திருக்கண்ணபுரம் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் வைஷ்ணவ திவ்ய தேசங்களில் ஒன்றும், சௌரிராஜ பெருமாள் அப்படின்னு, அந்த சௌரிராஜ பெருமாளுக்கு முன்னால் கோவிலுக்கு முன்னால் திருக்கண்ணபுரத்தில் ஒரு பெரிய புஷ்கரணி பெரியவாளோட இந்த பூர்த்த தர்மத்தினால உருவாக்கப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரை சேர்ந்த ரங்கசாமி நாயுடு, கிருஷ்ணசாமி நாயுடு அப்படிங்கிற ரெண்டு பக்தா, இவா இந்த பக்தாவோட பிரார்த்தனை பெரிவாள்கிட்ட வந்து சொல்லி இந்த பூர்த்த தர்மத்தில் இந்த திருக்கண்ணபுரத்தில் குளம் வெட்டணும் அப்படின்னு சொல்லி, அவள் அந்த காலத்தில் 20,000 ரூபா செலவழித்து பாருங்க, 1952 ஒரு பூர்த்த தர்மத்துக்கு செலவழிச்சிருக்கா அப்படின்னா அந்த ரங்கசாமி நாயுடு கிருஷ்ணசுவாமி நாயுடு அவளோட பக்தியை நாம் தெரிஞ்சுக்கணும். அவளோட அந்த பொருளுதவியில் எல்லாருமா சேர்ந்துண்டு அங்கே ஒரு பெரிய புஷ்கரணி எடுத்து அதுக்கு 4 பக்கமும் செவர் இல்லாம படித்துறையெல்லாம் கட்டி எல்லாம் பண்ணி அதை முதல்ல இனாகிரேட் பண்ணுறதே பெரியவாளே நேரம் வந்து அதை பண்ணினா. அந்த திருக்கண்ணபுரத்தில் இப்படி ஒரு பூர்த்த தர்மத்தினால பண்ணப்பட்டது. அதே மாதிரி பொறையாருங்கிற இடம், அந்த பொறையாரில் விஸ்வநாத சுவாமி கோவில், அந்த விஸ்வநாத சுவாமி கோவிலுக்கு முன்னால் 1 ஏக்கர் 38 சென்ட்ல ஒரு அந்த விஸ்தீரணத்துக்கு ஒரு பெரிய குளம் வெட்டப்பட்டது. அதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா இதை ஒரே நாளில் பண்ணினது, ஒரே நாளில் வெட்டினது, கார்த்தால் ஆரம்பித்தது, சாயந்தரம் அஸ்தமிக்கிறதுக்குள்ள ஒரு குளத்தை வெட்டியாச்சு. முதல்லையே சொன்னேன்
ஒரு ஏக்கர் 38 சென்ட் விஸ்தீரணம் அப்படின்னு அத்தனாம் பெரிய குளத்தை ஒரே நாளில் வெட்ட முடியுமா? பண்ணியிருக்கா. இதெல்லாம் எந்த கின்னஸ் சாதனையா என்ன சாதனையில் சொல்றதுன்னு தெரியல. உலகத்தில் இப்படி பெரியவா அப்படின்ன சாதனை எல்லாமே எல்லாமே சாதனை தான், எல்லாமே ரெக்கார்டு தான். என்ன அது வெளியில் எத்தனை தெரிஞ்சிருக்கு நமக்கு தெரிஞ்சுக்காது, நம்மளோட குறை. அந்த குறை தீக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு சங்கரா டிவி மூலியமாக தொலைக்காட்சியில் நாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. அதனால தான் இதில் கூடுமான மட்டும் எல்லாத்தையும் விடாத ஜனங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது இது நோக்கமாக இருக்குது. அப்படி இந்த பொறையாறில் ரொம்ப பெரிய திருப்பணி இந்த குளம் வெட்டினா, ஒரே நாளில் வெட்டினான்னு சொன்னால் அத்தனாம் பெரிய குளத்தை கிட்டத்தட்ட 1200 பேருக்கு மேலே சேர்ந்து மண்வெட்டியை எடுத்துண்டு அத்தனை பேரும் இதில் ஆம்பளை பொம்பளை படித்தவா படிக்காதவா மேல் ஜாதி கீழ் ஜாதி ஏழை பணக்காரன் ஒருத்தர் ஒரு வித்தியாசம் கிடையாது, அத்தனை பேரும் பண்ணணும்னே பெரியவா. பெரிய அந்த ஒரு கோடீஸ்வரராக இருந்தால் கூட எப்போ முன்னாலேயே சொன்னோம், அந்த திருக்கண்ணபுரத்தில் அவள் அந்த நாயுடு 2 ஏதோ 20,000 பணம் கொடுத்தாங்கிறது மட்டும் இல்லை, அவளை வந்து மண்வெட்டியை தூக்கின்னு வெட்டணும். கொஞ்ச நேரமான அவள் சரீர பிரயாசம் பண்ண, இந்த பூர்த்த தர்மத்தோட முக்கிய லட்சியமே சரீர உழைப்பு இருக்கணும், சிரமதானம் அப்படின்னு சொல்றோம், நம்ம சரீரத்தினால உழைக்கணும் அப்படின்னு. அதுக்காக தான் இதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி வலியுறுத்தி பெரியவா சொன்னான். அதுல 1200 பேருக்கு மேல வந்து சேர்ந்த அந்த ஊர், அதுல பெரியவா இன்னொன்னு என்ன பண்ணுவான்னா, குறிப்பா அந்த ஊர் ஜனங்களே பண்ணணும். இனிமேல் வெளியூர்லேருந்து வாடகைக்கு ஆள் அழிச்சுன்னு வந்து எல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் கண்டிஷன் அதுல. வாடகைக்கு ஆள் எடுத்து பண்றதெல்லாம் அங்கே கூடாது, வெளியூர்லேருந்துலாம் வந்து அந்தந்த ஊர்க்காரர்களே பண்ண. காரணம் நம்ம ஊருக்கு நம்ம ஊர் கோவிலுக்கு நம்ம குளிக்கிறதுக்கு நாம குடிக்கிற தண்ணிக்கு அப்படின்னாக்க நம்மளோட உபயோகத்துக்கே நாமளே பண்ணிக்கிறோம் அப்படின்னாலே அதுல இன்னும் கொஞ்சம் ஸ்ரத்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஜாஸ்தி தானே வரும். அந்த ஒரு நோக்கத்துலதான் போல இருக்கு இப்படிலாம் சொல்ல, அப்படி பல பேர் வந்து சேர்ந்துன்னு பண்ண அந்த அதுல இன்னும் என்னென்ன எல்லாம் பெரியவா அதுல கொண்டு வரா அப்படின்னு பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரசிக்க முடியுமா இருக்கு. இப்படி அவாவாலே சிரமதானம் பண்ணணும், அதுல சில பேருக்கெல்லாம் வந்து சரீரத்தால வெயில்ல வேணல்ல உழைச்சி பழக்கம் இல்லாதையும் இருக்கலாம். டெய்லி உழைக்கிற உழைப்பாளிகளுக்கு இதெல்லாம் ரொம்ப சர்வசகஜமா இருக்கும், உழைக்காதவாளுக்கு அதெல்லாம் சிரமமா இருக்கும். அவளும் அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான், அவளும் அதை உணரணுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் வச்சது. அப்படி பண்றதே அவளுக்கு சிரமம் தெரியாத இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னமுன்னா பஜன் கோஷ்டிகள் அவள்லாம் வர சொல்லி நாம சங்கீர்த்தனம் பண்ணுது. வெறுமன அவாவை அரட்டை அடிச்சுண்டு உருவம்பு கதையை பேசிண்டு இந்த குளம் எல்லாம் வெட்டப்படாது, என்ன பெரிய புண்ணிய கைங்கரியமா என்ன பண்றோம். அதனால அதுக்கு பகவன் நாமாவை சொல்லணும், அதுல நாம சங்கீர்த்தனத்தோட இசைக்கே நம்மளோட கஷ்டங்கள்லாம் போக்குறது, நம்மளோட சிரமங்கள்லாம் போக்கக்கூடிய ஒரு பெரிய மருந்தா இருக்கு நம்ம கர்நாடக இசை, அது தெய்வீகமானது. அதனால அந்த நாம சங்கீர்த்தனத்தை பண்ணி பஜனை எல்லாம் பண்ணிட்டு இதோடெல்லாம் பண்ணின்னு இந்த குளம் வெட்டுறாப்புல இருந்தது. இத்தனை உற்சாகம் எல்லாம் படுத்தினத்தினால்தான் போல இருக்கு ஒரே நாள்ல இத்தனை பெரிய குளம் வந்துருத்து. இப்படி இந்த பொறையாறுல இந்த குளம் வரத்துக்கு இந்த பூர்த்த தர்மம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் வீரப்ப பிள்ளைங்கிற ஒரு பக்தர். இவர் மாயவரம் அந்த பகுதிகளுக்கு முத்ராதிகாரிகள் சங்க தலைவரா இருந்தவர். பெரியவாழ்கிட்ட ரொம்ப அசாத்திய பக்தி. இந்த பொறையாறு அந்த குளம் வெட்டி அந்த திருப்பணி முடிஞ்சோன்னா அன்னைக்கு சாயந்தரம் பெரியவா மடத்துலேருந்து ஸ்ரீகாரியத்தெல்லாம் அனுப்பிச்சு அவளுக்கு பிரசாதம்லாம் கொடுக்க சொல்லி எல்லாம் பண்ணி அவளை கௌரவப்படுத்த சொல்லி எல்லாம் சொல்றதே அவளை உற்சாகப்படுத்தி 4 பேசணும். இதே மாதிரி இந்த ஒரு முன் உதாரணமாச்சுன்னு மற்ற இடங்கள்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றதே பெரியவா சொல்லணும். பல விஷயங்கள்லாம் சொல்லி இருந்துச்சா, அதில் மடத்து மேனேஜர் சொல்கிறதே சொன்ன, இந்த வீரப்ப பிள்ளையோட பெரியவாழ்கிட்ட இருந்த பக்தி தான் இத்தனாம் பெரிய கோலம் ஒரே நாளில் வராப்பில் இருக்குது. நம்ம புராணங்களில் பார்க்குறோம், திருவாரூரில் பார்த்தேன்னா சுவாமி என்ன பண்ண, ராவோட ராவா பூதகணத்தை விட்டு இத்தனாம் பெரிய மண்டபம் 1000 மண்டபத்தை கட்டினா ரத்த பண்ண எத்த பண்ணலாம் பார்க்குறோம் இல்லையோ, அந்த புராணங்கள்லாம் சொன்னது சத்தியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு நமக்கு எங்கேயான தெரிஞ்சுக்கணும்னா பெரியவா பண்ண காரியங்கள்லாம் பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும்லாம். இப்போ கண் எதிர்க்க பொறையாறில் ஒரே நாளில் அதுவும் கார்த்தால 6 ஆரம்பித்து சாயந்தரம் 6 12 ஹவர்ஸ் இந்த 12 இத்தனாம் பெரிய குளம் வெட்டு முடியுமா ஒரு சாதனை பண்ணியிருக்கான்னா, இப்போ ஏற்பட்ட ஈஸ்வனால ராத்திரியில் ராவோட ராவா ஏன் எதைத்தான் கட்ட முடியாது, எதைத்தான் வைக்க முடியாது, எதைத்தான் பண்ண முடியாது, அப்படி ஒரு அதிசயமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் திருவலஞ்சுழின்னு ஒரு க்ஷேத்திரம் சுவாமி மலைக்கு பக்கத்தில் இருக்கு, அந்த திருவலஞ்சுழியிலையும் இதே மாதிரி ஒரு குளம் வெட்டப்பட்டது.
அதில் கிட்டத்தட்ட 1500 பேருக்கு மேலே சேர்ந்துட்டு அநேகமாக இந்த கைங்கரியம் எல்லாமே ஒரே நாளில் பண்ணது, சிங்கிள் டே ப்ரோக்ராம். இப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் ஒரு குளம் வெட்டுறது அப்படின்னு இந்த பிரிவா பூர்த்த தர்மத்தை இன்னைக்கு நாம் நடைமுறைப்படுத்துறதுன்னு வச்சுணும்னு வச்சுக்கோ, தமிழ்நாட்டில் நம்ம ஒத்துட்டு யார்கிட்டையும் கையேந்து தண்ணிக்கு நிற்கவே வேண்டாம், ஒரு கஷ்டமும் பட வேண்டாம். அவளுக்கு நம்மளோட சாஸ்திரமே நம்ம சனாதன மதத்தில் ஒரு முக்கியமானது என்னென்ன, அவாவா தேவி அவாவாலே பத்துணும், எல்லாம் செல்ஃப் கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறமே அது ரொம்ப முக்கியம். அதுக்கு பலவிதமான யுக்திகளாக இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எந்த ஒரு விஷயத்திலையும் காரியத்தில் இறங்கி மூழ்கி பார்த்தா தான் அதோட கஷ்ட நஷ்டங்கள் தெரியும். அப்போ தான் அது ஒரு படிப்பினை படிப்பினை அனுபவம், ஒரு பாடம் அனுபவம் பாடம்னா என்ன, அதை நாம் அனுபவிச்சு பண்ணி பார்த்தா தான் அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள்லாம் தெரிஞ்சு நமக்கு ஒரு படிப்பினை தெரியும். இது இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது மாதிரி நடக்கக்கூடாது, இது இதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுலாம் தெரியும். அப்படி இல்லைன்னாக்க நம்மளால அடுத்தவா கஷ்டத்தையும் புரிஞ்சுக்க முடியாது, நமக்கு கஷ்டம் வரத்தையும் தாங்க முடியாது. ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் உடனே அப்படியே பிரமாதமாக சோர்ந்து போயிடுறோம், ஒரு தற்கொலை வரைக்கும் போயிடுறது. அதெல்லாம் இல்லாத இருக்கணும்னா கஷ்ட நஷ்டங்களை சேர்த்து சேர்த்து நாமளை அனுபவிச்சுட்டே இருந்தால் தான். பிரிவாக மடத்தில் பார்த்தேன்னா காஞ்சி மடத்தில் இப்போதான் பூஜை அப்போதான் பூஜை அது இது மாதிரிலாம் ஒரு சிஸ்டம் வச்சுக்க மாட்டா. எப்போ வேணால் பூஜை நடக்கும், எப்போ வேணால் எது வேணால் நடக்கும். அப்படி நடக்கிறதே பெரியவா நாளில் என்ன பண்ணுவார்னார், ஒரு நாளைக்கு 10 மணிக்கே பூஜை பண்ணுவாள், ஒரு நாளைக்கு 1 மணி வரைக்கும் ஸ்நானத்துக்கே போயிருக்க மாட்டாள், அதுக்கப்புறம் பூஜை ஆரம்பித்து சாயந்தரம் 4 மணி ஆகும். இப்படி இல்லாம் ஒரு இரகுலர் அப்படின்னு சொல்கிறாப்புல ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டைமாக இருக்கும். ஒத்துராலையும் கணிச்சு சொல்ல முடியாது, ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியாது. பெரியவா இன்னைக்கு இந்த டயத்துக்கு இது பண்ணாலா, நாளைக்கு இதே டயத்துக்கு இதுதான் பண்ணுவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்க முடியாது. இப்படி இல்லாம் நடக்கும். அதுவும் பெரியவாகையால் பூஜை ஆகி பெரியவா பண்ணுற பூஜையை தரிசனம் பண்ணி அவாகையால் தீர்த்த பிரசாதம்லாம் வாங்கிக்கிறதுக்கு ஜனங்கள்லாம் ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோடு காத்துட்டு இருப்பா. எல்லாரும் ஒட்ட ஒட்ட தீர்த்தம் கூட சாப்பிடாதான் வருவா பக்தியில். ஏன்னா அந்த சந்திரமுள்ளீஸ்வரர் தீர்த்தம் வாங்கிக்கணும்னா தீர்த்தம் கூட சாப்பிடாத காலங்கார்த்தலேருந்து உபவாசம் இருந்து அந்த முத முதல்ல இந்த சந்திரமுள்ளீஸ்வர தீர்த்தம் வயத்துக்குள்ள போய் அது நம்மளோட வியாதிகள் தோஷங்கள் பாபங்கள் எல்லாத்தையும் போக்கினப்புறம் நம்ம உணவு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயமா ஒரு அதை ஒரு மகிமையாக வச்சுருக்கிறதுனால எல்லாருமே அப்படிதான் வருவாள். இப்படி இல்லாம வரத்தே பல பேருக்கு சின்ன குழந்தைகள்லேருந்து வயசானவங்கலேருந்து எல்லாரும் வரா, எல்லாரையும் தாங்குமா சரீரம் அத்தனை நேரம்லாம் சாப்பிடாத அப்படாத. இது பல பேருக்கு சில பேருக்குலாம் இடைஞ்சலாக இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும், ஆனால் கூட இதோட பெருமையை தெரிஞ்சுன்னு எல்லாரும் வரத்தான் வருவா. அப்படிலாம் நடக்கிறதே ஒரு நாளைக்கு மேனேஜர் என்ன பண்ணார், பெரியவாள்கிட்ட சொன்னார், பெரியவா ஒரு நாளைக்கு ஒரு டயத்துக்கு போறா, ஒரு நாளைக்கு ஒரு டயத்துக்கு போறா, இப்படி எல்லாம் நடக்கிறது. அதனால பெரியவா இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு பண்ணுறது, இந்தந்த டயத்தில் என்னென்ன பண்ணுறதுன்னு வச்சுட்டா பரவாயில்ல அப்படின்னு பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படி சொல்கிறதே அவர் என்ன பண்ணார், இன்னொரு ஏதோ ஒரு மடம் அதை பற்றி சொல்லி அங்கெல்லாம் கூட அப்படி தான் நடக்கிறது, அழகாக நடக்க அந்தந்த டயத்துக்கு அது எதுவும் நடக்கிறது, இங்கே தான் அது மாதிரி இல்லை, ஒன்றும் ரெகுலராக இல்லை, அதனால் பெரியவா இங்கேயும் அது மாதிரி பண்ணினா தேவையில்லை அப்படின்னு. உடனே பெரியவா சிரிச்சுட்டே, ஓ அவ அப்படி பண்ணுறாங்கிறதுல நாமளும் அப்படி பண்ணணுங்கிறியோ, அப்போ எல்லாரும் அங்கேயே போ சொல்லேன்னா அது சௌரியமாக இருந்தால் அங்கேயே போட்டுமே அப்படின்னா மேனேஜருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ என்ன பெரியவா அலட்சியத்தில் சொல்கிறாளா, என்ன அலட்சியத்தில் சொல்லலை, பின்னால் சொல்ல போகிற வார்த்தை தான் பெரியவா ஏன் இப்படி பண்ணுறாங்கிறதுக்கு நமக்கு உணர்த்த போகிறது. பெரியவா சொல்கிறா, இங்கே வந்தாக்க இப்போ சாப்பாடு கிடைக்குமா, இந்த பூஜை ஆகி பிரசாதம் வாங்கிட்டு அப்புறம்தான் ஆகாரம் பண்ண முடியும் அப்படின்னா அது வரைக்கும் இவன் பசியாக இருக்க வேண்டியிருக்கு, நான் வேணும்னு தான் பண்ணுறேன், இங்கே வந்தாலும் பசின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கட்டுமே, அந்தந்த வேலைக்கு நமக்கு வயிற்றில் ஆகாரம் போடலன்னா சாப்பாடு கிடைக்கலன்னா நம்ம எவ்வளவு தவிக்கிறோம் நம்ம எவ்வளவு சிரமப்படுறோம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு எப்போ புரியும் அப்படின்னார். வீட்டில் வேலை விலைக்கு டான்டான்னு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு வீட்டில் சௌக்கியமாக உட்காந்தோன்னா நமக்கு அந்த தெரியுமோ அந்த சிரமம் தெரியாது. அப்படி நமக்கு அந்த சிரமம் தெரியாதனாலே யாரானு வீட்டில் வந்து அம்மா தாயே பசிக்கிறது அப்படின்னு பிச்சைன்னு கேட்டால் நமக்கு அவளோட அந்த பசியோட கொடுமையை நம்மளால் உணர முடியாது. உடனே எடுத்துன்னு வந்து போடணும் அப்படின்னு உடம்பு பறக்காது. ஏன்னா நமக்கு பசின்னா என்ன அதோட கொடுமை என்னன்னு தெரியாது, நாம் அனுபவிச்சதில்லை. அப்படி அனுபவிக்கணும் அந்த பசின்னா என்ன கொடுமை அது எவ்வளவு சிரமங்கிறத இங்கே வந்தான அவ தெரிஞ்சுக்கட்டும். அப்படி தெரிஞ்சுட்டாள் தான் நாளைக்கு யாரானு பசிக்கிறவாளை பார்த்தா பசின்னு பார்த்தா இவளுக்கு உடனே ஓடி போய் அவளுக்கு சாதம் போடணும் அவளுக்கு உபகாரம் பண்ணணுங்கிற ஒரு பரோபகார சிந்தனை வரும். அந்த நல்ல எண்ணம் வரணும் அந்த நல்ல காரியம் வரணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே காயப்போறேன் வேணும்னு தான் பண்ணுறேன். எனக்கு மட்டும் தெரியாதா வரவாளுக்கெல்லாம் தாங்காது பசிக்கணும் வச்சுக்கணும்
எல்லாம் இருக்கும். அவ வீட்டில் சௌக்கியத்தை அனுபவிக்கிறது, இங்கேயும் இந்த அனுபவிக்கிறது, மடத்துக்கு வருவானே. என் மடத்துக்கு வந்தா அவள் அவளைக்கு சாப்பாடு காஃபி இந்த டயத்துக்கு அப்படின்னா என்ன பண்ணும்னு அந்தந்த டயத்துக்கு தான் வருவா. ஓ 12 மணிக்கு தீர்த்த பிரசாதம், 1 மணிக்கு சாப்பாடா, அப்போ 1 மணிக்கு போனா போறோம் அப்படின்னு தான் தோணும். இது என்ன அப்புறம் ஹோட்டல் ஆயிடும். அதனால இங்க மடம்னா இப்படி தான் இருக்கும். இங்க ஜனங்களுக்கு இங்க சௌக்கியத்தை காமிக்கிறதுக்காக இல்லை. சிரமம்னா என்ன, அதெல்லாம் அதுக்கு ஜனங்களுக்கு பழகணுங்கிறதுக்காக தான் நான் வேணும்னு தான் பண்றேன் அப்படின்னே சொல்ற. அப்படின்னா அந்த பெரியவாளோட கருணை என்ன சொல்றது, நாம அந்த சிரமத்தை புரிஞ்சுட்டு அடுத்த வாளுக்கு உதவணும் அப்படிங்கிறதுல அவளுக்கு என்ன ஒரு ஆர்வம் இருந்தது, என்ன ஒரு கருணை இருந்தது, பொறுப்பு இருந்தது அப்படிங்கிறது தான் காமிக்கிறது. அப்படி இல்லாம இந்த பூர்த்த தர்மத்தையும் எதுக்காக சொல்ல வந்தீங்கன்னா, நாம இன்னுமே மெஷினை வச்சுன்னு அதை வச்சுன்னு பண்றதை விட எல்லாருமே அவ உடல் உழைப்பால பண்ணினோம்னாலே அதோட பெருமையே தனி. நீங்க என்னதான் ஒரு மெஷினை வச்சு இத்தனையா ப்ரொடியூஸ் பண்ணி கொட்டுறதை விட நம்ம கையால ஒன்ன பண்றோம் அப்படின்னா அதை பார்த்தாலே ஒரு பெருமையா இருக்கும். இந்த ப்ரைடு அப்படின்னு சொல்றோம். நம்ம மேனுஃபேக்சர் பண்றதுக்கு இந்த மெஷினரி எல்லாம், இந்த விஞ்ஞான வளர்ச்சியில இந்த மெஷினரி யுகத்துல நாம இதெல்லாம் சொன்னா அதோட பெருமையை கூட ஜனங்களுக்கு புரியுமா ஏத்துக்க முடியுமான்னு தெரியல. ஆனா அப்படி பண்ணி பார்த்தா தெரியும். காந்தி எப்படி இல்லாம வச்சிருந்த, இதே மாதிரியில் தானே காந்தியும் பண்ணியிருந்தார். ராட்டையை வச்சுன்னு எதுக்காக நூக்கணும் அப்படின்னு வச்சார். கைத்தறி துணி எதுக்கு வச்சுக்கணும், கதறுவடையை எதுக்கு உடையணும் அப்படின்லாம் எதுக்கு சொன்னார். இனிமே ரொம்ப மெல்லிசா துணிய மிஷின்ல தயார் பண்ணி விடலாம். அதை விட நம்ம மொரட்டா இருந்தா கூட, ரஃபா இருந்தா கூட, நம்ம கையால நம்மளையே நூத்து நம்மளையே நெஞ்சு அதை ஒரு வஸ்திரத்தை தயார் பண்ணி அதை கட்டிக்கிறோம் அப்படின்னா நம்மள அறியாத அதுல மனசுல ஒரு சாந்தி வருது, சந்தோஷம் வருது, ஆனந்தம் வருது. இதெல்லாம் எங்க போய் கடையில கொடுத்து வாங்க முடியுமா, எந்த மிஷின்ல இருந்து உற்பத்தி பண்ண முடியும். அதனாலதான் இந்த பூர்த்த தர்மத்தில் அப்படி சரீர உழைப்பை ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு. அதைத்தான் வலியுறுத்தி பெரியவா அத்தனை பேரும் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி அந்த பூர்த்த தர்மம் பல இடங்களில், அதுக்கப்புறம் நாட்டில் பல ஊரில் பல கிராமங்களில் பல கோவிலெல்லாம் இந்த குளங்கள்லாம் வெட்டப்பட்டது. பூர்த்த தர்மம் வெகு சிறப்பாக நடக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், அவசியம் பண்ணணும். அதுதான் பெரியவாளுக்கு நாம் பண்ணுற கைங்கரியம் அஞ்சலி. அப்படி இருக்கிற பெரியவா குருவார விளம்பரம் அப்படின்னு ஒன்று ஒரு ஸ்கீம் சொன்னான். குருவார விளம்பரம் அப்படின்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒரு விளம்பரம். இப்போ நாம் எது எதுக்கெல்லாமோ அட்வர்டைஸ் பண்ணுறோம், நம்மளோட வர்த்தகத்துக்கு பிஸ்னஸுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம். ஆனால் பெரியவா பண்ணுற விளம்பரம் எதுக்கான, தர்மத்துக்காக, தர்மாபிவிருத்திக்காகத்தான் விளம்பரம் அப்படின்னு வச்சுட்டு இந்த குருவார விளம்பரம்ங்கிற ஒரு ஸ்கீமை சொன்னான். அது அதோட அந்த தாத்பரியம், அதோட பலன், அதோட நோக்கத்தை ரொம்ப பாராட்டி ஹிந்து, மெயில், எக்ஸ்பிரஸ், சுதேசமித்ரன், தினமணி போன்ற பத்திரிகையெல்லாம் வார வாரம் இதை ரொம்ப தலைப்பொறுப்பாக ஸ்ரத்தையாக இந்த பெரியவாளோட கைங்கரியத்தில் தங்களை ஈடுபடுத்தின்றா. இந்த குருவார விளம்பரம் அந்த பத்திரிகைகள்லாம் வார வாரம் வந்திருந்தது. அந்த குருவார விளம்பரத்தில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதுல என்ன அவர் அட்வர்டைஸ் பண்ணியிருப்பா, பெரியவா என்ன பண்ண சொல்லியிருப்பா அப்படின்னு நமக்கு தோணித்துன்னா, அதிசயமா இருக்கு, 3 பாயிண்ட் தான். இதை திருப்பி திருப்பி வார வாரம் சொல்லணும். என்ன அப்படின்னா, நமது நாட்டில் இருக்கிற குடும்பத்துல எல்லாரும் என்ன பண்ணோம்னர், கால வேளையில ஏந்தினோடனே அந்த ஏதோ ஒரு மேல்நாட்டு பழக்கம் நம்மளை ஒட்டின்றத்துல ஒண்ணு காஃபிங்கிறது ஒண்ணு, இந்த காஃபி குடிக்கிறது டீ குடிக்கிறது அப்படிங்கறத வச்சுட்டு இருக்கோம் இல்லையோ. அதை வச்சுருக்கோம்னா எப்படி வச்சுருக்கோம்னர், நம்ம சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒருவேளை சாப்பாடை கூட நம்ம விட்டாலும் விடுறதுக்கு தயாரா இருக்கும், காப்பியை விடுறதுக்கு தயாரா இல்லை. பல பேரை பார்க்குறோம், ஆச்சரியமா இருக்கு, பசிச்சுன்னா காப்பியை குடிச்சிட்டு பிசாத அறிஞ்சுறாலே வேண்டிய சாப்பாடு கூட வேண்டாம்னு இருக்கா. அப்படி சாப்பாடை கூட தியாமட்டு இந்த காப்பியை பிடிச்சிக்கிறாப்புல இருக்கு. அதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, இந்த சாப்பாட்டு செலவை விட ஒரு குடும்பத்துல அதுக்கு சமமா இந்த காப்பி செலவு இருக்கு. நம்ம செலவு ஜாஸ்தி ஆயிடுத்து, செலவு ஜாஸ்தி ஆயிடுத்து, காலம் கெட்டு போயிடுத்து, எல்லாம் விலைவாசியெல்லாம் ஏறி போயிடுத்து, அப்படி இப்படின்லாம் சொல்கிறோம். அதாவது எக்கானமி ஸ்பாயில் ஆயிடுத்து, எல்லாம் பொருளாதாரம் அப்படியே வீணா போயிடுத்து, அது இதெல்லாம் சொல்கிறோமே, இதெல்லாம் எதுனால, வேற ஒன்றும் இல்லை, நம்மள்கிட்ட தான் இருக்குது. என்ன எக்கானமி பொருளாதாரம் தனியாக அதுவாகவே ஏதானு ஒன்று ஒரு வஸ்துவா அதுவாகவே ஏதானு ஆயிடுமா, என்ன ஒன்றும் ஆகாது. நாம தானே எல்லாம், அது நாம் பண்ணுற நம்மளோட ஆக்ஷன் நடவடிக்கைக்கு ஏத்தாப்புல தான் அது நன்னா இருக்கிறதோ நலங்கெட்டு போறதோ எல்லாம் நடக்கிறது.
அதில் முக்கியமானது இந்த காப்பிங்கிறது. அந்த காப்பி செலவை குறைக்கணும், அந்த பொருளாதார அந்த பேர்டனை குறைக்கணும், ஜனங்களுக்கு குடும்ப செலவை குறைக்கணுங்கிறதுக்காக இந்த காப்பியை நிறுத்தலாம். அதுக்காக சாப்பாட்டை நிறுத்த முடியாது, காஃபியை நிறுத்தலாம். அந்த காஃபி டீக்கு இன்னொரு குணம் என்ன அப்படின்னா, அது ஒரு லாகிரி வஸ்து. இப்போ நாம் ஒருத்தர் புகைக்கிறார், ஒரு மதுபானம் பண்ணுற, இதெல்லாம் பண்ணினா நம்ம கண்டிக்கிறோம், இது ஒரு தப்பு அப்படின்னு நாம் கோச்சிக்கிறோம், பண்ணக்கூடாது, அதை நிறுத்தணும் அப்படிங்கிறோம். பெரியவாளோட பார்வையில் இந்த ஒரு குடியோ புகையோ இதுக்கு சமமானது தான் காபி டீங்கிறது அவளோட கொள்கை. காரணம், சில பேர் சொல்றத கேட்குறமே, எனக்கு காபி குடிக்கலைன்னா தலைவலி வந்துடும் சார், இதை பண்ண முடியாது சார், அதை பண்ண முடியாது சார் அப்படின்லாம் சொல்கிறோம். அப்படின்னாலே என்ன, அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயமும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒன்று இருந்தால் இருக்கிறது, அது இல்லையா அதை பற்றி லட்சியம் பண்ணாத இருக்கிறது. இப்படி இருந்துட்டோம்னா நாம் அதை வச்சுக்கிறதுலையோ வச்சுக்காத்தனால ஒரு கஷ்டமும் இல்லை. ஆனால் என்ன பண்ணிவிடும்னா, அது இல்லைன்னா என்னால் உயிரே வாழ முடியாது, அது இல்லைன்னா எனக்கு இது மாதிரி சிரமங்கள்லாம் வந்துடும் அப்படின்னு இருந்ததுன்னா அது நம்மளை அடிமை கொண்டிருக்குன்னு அர்த்தம். அதுக்கு நாம் அடிக்ட் ஆகிட்டோம்னு அர்த்தம். அதைத்தான் கண்ட்ரோல் பண்ணணும். இப்படி நாம் இன்னொரு விஷயத்தில் போய் அடிக்ட் ஆகிட்டு அப்புறம் நமக்கு என்ன, நாம் என்ன சாதிக்க முடியும், அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆத்ம குணங்கள் வரும், என்ன வரும், அதையும் என்ன பண்ணுறோம், காலங்காலத்தாலேயே சுப்பிரபாதம் பாடாப்பில் எடுத்தோடனே அதில் போய் ஆரம்பிச்சிடுறோம். அது வேண்டாங்கிறதுக்காக தான் பெரியவா அந்த காப்பி டீ குடிக்க வேண்டாம்னு சொன்னான். அப்போது எனக்கு ஏதானும் ஆகாரம் கால வேளையில் பட்னியாக இருக்க முடியலையே, ஏதானும் எனக்கு இது மாதிரி இருக்குது சார், எனக்கு சுகர் பேஷண்ட்டு அது இது ஏதானும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு பதிலாக அரிசி கஞ்சி, நொய் கஞ்சி, கோதுமமா கஞ்சி, இது மாதிரி கஞ்சிகள்லாம் வச்சு குடிச்சாக்க என்ன பண்ணலாம் அப்படின்னார், நமக்கு உடம்புக்கும் முதல்ல ஆரோக்கியம். காஃபி ஒரு அடிக்ட் நம்மளை அடிமையாக்குறது அப்படிங்கிறதோட இல்லை, செலவு அதிகங்கிறதோடையும் இல்லை, நமக்கு உடம்புல கெடுதலும் பண்ணுறது. டாக்டர்கிட்டலாம் போனேன்னா ஏதாவது மருந்து மாத்திரையெல்லாம் கொடுக்குறதே என்ன சொல்கிறேன், அல்சர் முதலான ப்ராப்ளங்களுக்கு முதல்ல என்ன சொல்ல, முதல்ல காஃபி டீயை நிறுத்துங்கோ சார் அப்படிங்கிற, டாக்டர் காஃபி டீயை நிறுத்துங்கோ, ஒரு வைத்திய